வருவதுதான் தெரியும். இன்று திங்கள் என்று, அதாவது ஆடி திங்கள். அடித்து பிடித்து அரைகுறையாக குளித்து முடித்து வேகமாக வந்து என் பள்ளி வாகனம் இன்னும் போகவில்லை என உறுதிப்படுத்தி கொண்டு காத்திருந்தேன். ஏனெனில் இன்று ஆடி ஒன்று, எங்கள் பள்ளியில் விழா, அதாவது தேங்காய் சுடும் விழா. கோடை காலம், வசந்த காலம், குளிர்காலம் மற்றும் காற்று காலம் என்கிற நான்கு காலங்களில் காற்று அதிகம் வீசும் காலமாகவும் வெப்பமும் மழையும் கலந்து வருகின்ற காலமாகவும் இருக்கின்றது. ஆடி மாதம் பொதுவாக சுப நிகழ்ச்சிகள் எதையும் செய்வதில்லை. ஏனெனில் இந்த ஆடி மாத காலத்தில்தான் தமிழகத்தின் கற்பு கரசியும் காவிய நாயகியுமான கண்ணகி தனக்கு தவறாக நீதி வழங்கிய பாண்டிய மன்னனின் மதுரை மாநகரை எரித்தாள். பின்பு சேர நாட்டிற்கு சென்ற கண்ணகி தெய்வ நிலையை அடைந்து அம்மனாக வழிபட்டாலும் அவளின் உக்கிரம் குறையாததால் ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் எதையும் செய்யாமல் தவிர்த்தும் அம்மன் கோவில்களில் குளிர்ச்சியை தரும் உணவான கேழ்வரகு கூழை அவளுக்கு படைத்து பிறகு மக்களுக்கு வழங்கி அம்மனை சாந்தப்படுத்துகின்றனர். அது மட்டுமல்லாமல் எம் சேலம் மாவட்டத்தின் சிறப்பானது ஆடி ஒன்று. இன்று தேங்காய் சுட்டு அதனை கோவிலுக்கு கொண்டு சென்று படைத்து உண்டு மகிழ்வார்கள். எம் சேலம் மாவட்டத்தின் சக்தி வாய்ந்த மாரியம்மன், அதாவது சேலம் மாரியம்மன் பண்டிகை மிக சிறப்பாக நடைபெறும் என்று கூறி அனைவருக்கும் அனைத்து வளங்களும் பெறுக ஆடி ஒன்று நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். Oh,